எப்படி இருக்கீங்க? காலகட்டத்திலே ஷாப்பிங் கிளம்பியாச்சு, எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மாட வீதி. இப்போ காலையில் நான் வந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலான்னு. இப்போது இந்த மயிலாப்பூர் மாட வீதியிலேருந்து கொஞ்சம் நேராக வந்து ரைட்டில் திரும்பணும், அங்கே தான் நம்ம போக போகிற ஷாப் இருக்குது. கனி கலெக்ஷன்ஸ்னு அப்படி ஒரு குட்டியான ஷாப் தாங்க. ஆனால் அங்கே வந்து நிறைய திங்ஸ் இருக்கும், ஃபேன்சி ஐட்டம்ஸ் சூப்பர் சூப்பராக இருக்கும். நான் நிறைய முறை அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். யூனிக்கான நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். இதே இடத்துல தான் நம்ம சொப்பு சாமான் கடையும் எடுத்தோம். அப்போலேருந்து அந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ அதையும் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், வெளியே பார்க்குறதுக்கு டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் இருக்கிற ஷாப்ஸ் வந்து குட்டியாக ஒரு இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் எப்போவுமே உங்களோட ஷேர் பண்ணிப்பேன், போலாமா? ஸோ இங்கே இருந்து அப்படியே ரைட்டில் ரோட் கட் பண்ணோம். அந்த பக்கம் இருந்து வரும்போது லெஃப்ட்லேருந்து வந்தோன்னா லெஃப்ட் சைடில் இந்த ஷாப் இருக்கும். இப்போது மாட வீதியிலேருந்து ரைட்டு திரும்பி அப்படியே வரணும், கொஞ்சம் தூரம் வரணும். இதுதான் இதுதான் நம்மளுடைய கனி கலெக்ஷன்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ இதுக்குள்ளதான் நம்ம போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லஸ் கார்னர். இந்த லஸ் கார்னர்லேருந்து அப்படியே இப்படி நேராக போனால் பாபா கோவில் லெஃப்டில் வந்து மயிலாப்பூர் டேங்க் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கார்னரில் இந்த ஷாப் இருக்கும். இங்கே பாருங்கள், யூனிக் ஆக்சசரிஸ் நான் சொன்னேன்னா, உண்மையிலேயே யூனிக் ஆக்சசரிஸ் இருக்குங்க. வெளியில் பேர் இருக்குது, உள்ள சோறு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும். எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப எல்லாருமே இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இந்த கம்மல் வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது. இந்த பாருங்கள், பிங்க் இருக்குது. ஐயோ இது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, இவ்வளோ பெரிய கம்மல் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்க, பூக்குள்ளிருந்து அப்படியே நல்ல நல்ல மரகதங்கள் தொங்குற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. நிறைய இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது. எப்போவுமே சொல்கிற மாதிரி காசுக்கேற்ற தோசை, அவ்வளோதான். நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைப்போம் ஒரு வேளை இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, இது ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, ரீசனபிளாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன தான் சொல்வேன், என்னென்னா நான் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் வாங்க மாட்டேன். ஏன்னா ஒன்று ரெண்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நிறைய தேவைப்படும் போது இல்லை பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி செயின்ஸ் வந்து ரொம்ப ஃபேஷனுங்க, இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன். மெலீசா இதில் கோல்டும் இருக்குது, இது சில்வர், இது கோல்டு, பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. இது சிலது ஸ்டட்டோடு வருது, சிலது வந்து வெறும் செயின்ஸ் மட்டும் இருக்குது, அந்த மாடல்ஸ் இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி இப்போது ரிங் டைப்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹோல் இதுவாக இருந்தால் ஊக் டைப் போட முடியாது. ஸோ இந்த மாடல் போடும்போது அப்படியே டூ இன் ஒன் பர்பஸ். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்ப்பா. இந்த பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்ஸ் என்னோடய ஃபேவரெட். நான் எப்போது இந்த மாதிரி குட்டி தான் போட்டுப்பேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கீங்க, அதுதான் எனக்கு வந்தோடனே ரொம்ப பிடிச்சது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே பாருங்களேன்,
இது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், எனக்கே ரொம்ப பிடிக்குங்க. இது அழகா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டடெல்லாம் பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு. சோ இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்பா, இன்னொரு மாடல் காட்டுறேன் பாருங்க. சூப்பர்ல, நல்லா இருக்குங்க. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு, ரெட் சூப்பரா இருக்கு, அதுல ப்ளூ இருக்கு, பீகாக் கிரீன் இருக்கு. நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. பட் சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அது இருக்காது. ஸோ உடனே உடனே போயிடும். அதனால் இப்போ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு, வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது என்னென்னா ஃபுல்லாக ஸ்டட்டு தான், ஸ்டட்டு தான், சி ஃபுல்லாக வந்து ஸ்டோனு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஃபுல்லாக வந்து ஸ்டோன், அது வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஸ்டோன் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. இது போட்டுட்டு நம்ம வந்து நெக்கில் எதுவுமே போட்டுக்க வேணாம். இந்த மாதிரி இயரிங்ஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு மாடல். இது நினைத்து இது பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்று தான் இது ஆன்லைனில் இன்ஸ்டாவில் பார்த்தேன். நிறைய பேஜஸில் இந்த ஸ்டட் நான் பார்த்தேன். இது நிறைய கலரும் இருக்குது இல்லையா? கலர்ஸ் இருக்குல்ல இதில், இதில் நிறைய இதில் கலர்ஸும் வருது. ஸோ இது இப்போ வந்து ட்ரெண்டியாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருக்கா? இது என்னது, ஒரு காதில் இது பாருங்கள், ஒரு காதில் இது என்னங்க மாடல் இது? ஆமாம், நான் பார்த்தேன். அதில் குட்டிலையும் இருக்குது, பெருசுலையோ ஏதோ இது கூட இருக்கு. ஆ, இங்கே பாருங்கள், நம்ம வந்து கம்மலை மாற்றி போட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ அதுதான் வந்து ஃபேஷன் ஆகிடுச்சு. இனிமேல் யாரும் பயப்பட வேண்டாம். இது என்ன கீ செயின் ஸ்டைலா? இது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்புறம் நான் மிஸ் பண்ணிவிட்டு ஆர்வத்தில் போயிடுவேன். இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அப்போவே வாங்கிடணும். இதுக்கு ஒரு கம்மலும் பார்த்து வச்சுருந்தேன். எப்படி இப்படி செட் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். அங்கே வந்து ஃபுல்லாக செயின்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஸ்டட் இருக்குல்ல, நமக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கலாம். இப்போ நான் காமிச்சலைங்க வித்தியாசமான ஸ்டட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காது ஃபுல்லாக போட்டுக்கிற அந்த மாடல் கூட இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து கொரியன் இயரிங்ஸ். ஸோ இது எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. டியாட் அப்படின்னு போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடல்லாம் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம். ஐயோ, அந்த ஃபினிஷிங்கே வந்து கோல்டு, நல்ல கிளிட்டர் ஆகுது. ஸ்டோன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப ட்ரெண்டியாக, ரொம்ப யூனிக்காக, நல்ல நல்ல வெரைட்டிஸ் மாடல்ஸ் இருக்குது, கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறையில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே இங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. எனக்கு மிக 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 பிடித்த வளையல்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஒயிட் மெட்டல் இருக்குல்ல, நான் நிறைய செம்பருத்தியில் வந்து யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஒயிட்டில் தான், அதில் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸான நல்ல நல்ல பேங்கிள்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக சில்வர் பேங்கிள்ஸ் கிடச்சிரும். இது பாருங்கள், ஸ்டோன் வச்சது, அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் ஒயிட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதெல்லாமே இங்கே இருக்குது. நிறைய வந்து உங்களுக்கு சைஸஸ் ஆப்ஷன்ஸும் கிடைச்சிருக்கு. ஒன்றுங்கெல்லாம் இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளே வந்தால் வெளியில் போகவே மாட்டாங்க. உட்காருங்க சார், டைமாகும், அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் ரெண்டு நாளாக இங்கே தான் சார் இருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இதுதான் இந்த லுக்கு தான் மேட்ரே பார்த்தீங்களா. நல்ல ஒரு பட்டு சாரீ, இப்போ நிறைய சில்வர் சாரீ சாரீ தான் வந்து ஃபேஷனாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பட்டு சாரீ போட்டுட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டு சின்ன ஸ்டட் போட்டு இந்த வளையல் போட்டுட்டு இப்படி ஒரு வாட்ச் போட்டால் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்னல நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி பேக் பேக்ஸ், குட்டி குட்டி இது சீக்வன்ஸ் பேக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஏ அக்கொரை இது பாருங்கள், இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் இந்த பேகு. இது ஒரு பிராண்டட், அதை அதை பார்த்தாலே தெரியுது. நல்ல ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து போகாது, இது லோக்கல் சம்கியெல்லாம் கிடையாது, நல்லா கிளாஸாக இருக்குது.
சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஜிப்பர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த லேட்டஸ்ட் ஃபேஷன் எது வந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற பிரியர்களுக்காகவே இது. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது இந்த மாதிரி மாடலில், அப்புறம் பேக் பேக்ஸ் இருக்குது, ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது, இது ஒரு மாடலில் இருக்குது. பாருங்கள் மொத்தத்தையும் வாங்கி நான் மாட்டிக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். உண்மையாவா? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இது பார்த்தீங்களா, நிறைய இங்கே ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நல்ல பார்ட்டிக்கு வெட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிராண்டான அழகழகான ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ், வெரைட்டிஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி பேக்ஸ். இது எங்கள் அப்பா ரொம்ப நாளாக இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கில் தான் வச்சுருப்பார். அழகாக இருக்கும், இது செம்மையாக இருக்கும். பேக் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பெட்டிக்குள்ளே வச்சிடலாம் அப்படியே. இது வந்து ஹிப் பேக், நைஸ், நல்லா இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இங்கே பாருங்கள் மினியேச்சர்ஸ், அழகழகான மினியேச்சர்ஸ். இதெல்லாம் நிறைய பேர் தேடுவாங்க, எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு. இது பாருங்கள் அண்டு இங்கே பாருங்கள் ஒரு ஃபுல் செட் இருக்குது. பெட் இருக்குது, அப்புறம் டேபிள், டீபாய், அதுக்கப்புறம் வந்து நல்ல குஷன், சைட் டேபிள், சோஃபா, இது எல்லாமே ஒரு ஃபுல் ஹால் செட் எல்லாமே இருக்குது. எல்லாமே மினியேச்சர்ஸ். இந்த வாட்டர் பாட்டில் இது, நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா சரி எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து கூட குடிக்கலாம். இவ்வளோ குட்டியில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? சுமந்திர காளி கடக் பார்த்தீங்களா, சிலிக்கான் வாட்டர் பாட்டில், சூப்பராக இருக்குல்ல. பிளாஸ்டிக் கிடையாதுங்க, நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது தேவையான அளவுக்கு இப்படி எவ்வளோ எடுத்துக்கலாம். நைட் பற்றி நான் சொல்லணும், இது வந்து நைட் லேம்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க நல்ல வெரைட்டியாக இருக்குது நைட் லேம்ப். ஆனால் நைட் லேம்ப் மட்டும் கிடையாது, இங்கே இதுக்கான ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்க ஒரு இதுவாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டிக்காக இருக்கும். அதை நம்ம இது உள்ளே வச்சுட்டோன்னா இந்த லைட் இப்படி இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டோன்னா அந்த மணம் வந்து ரூம் ஃபுல்லாக வரும். ஸோ நம்ம தூங்கும்போது அப்படியே அந்த வாசனை நம்மளுக்கு வந்து தூக்கத்தை கொடுக்கும், நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இந்த மாடல்ஸும் இந்த லைட் நிறைய இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, உட்டிலேயே இருக்குது, ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. இது சும்மா ஸ்டைலுக்கு, அப்புறம் வந்து குளிருக்கு போட்டுக்கிறதுங்க, நல்லா அழகாக இருக்கும் இது போட்டுக்கிட்டா. ஆனால் இது அப்படி இல்லை, இது வித் ஹெட்ஃபோனோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து அழகாகவும் தெரியல, அதே சமயத்தில் பாட்டும் கேட்டுக்கலாம். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது, அண்ட் டிசைன்ஸ், வெரைட்டிஸ், ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்தது நம்முடைய மனம் கவர்ந்த ஹேண்ட்பேக்ஸ் வெரைட்டிஸ். இங்கே வந்து ஃபுல்லாக பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ் தான் இருக்குது. இது பாருங்கள் செலஸ்டா, இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இந்த சைஸ் தான் எனக்கே இது ரொம்ப பிடிக்கும். நான் இது ஊருக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போவேன், நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே. பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸ் இது நிறைய பேருக்கு பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி பேக் வச்சுப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்குது இந்த பேக்ஸ். இதில் கலர்ஸ் இருக்குது. ஆ, இந்த கலர் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ கிளாஸாக இருக்குது பாருங்கள். எந்த சாரீ போட்டாலும், பட்டு சாரீ போட்டால் இது போட்டுக்கலாம், அழகாக இருக்குது. இப்போ இவ்வளோ குட்டியாக இருக்குது ஷாப்புன்னு நினச்சி உள்ளே வந்தால் போய்கிட்டே இருக்குப்பா. இந்த பேகு நல்ல அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அவ்வளோ கிளாஸாக இருக்குங்க. தொட்டாலே அதோடைய சாஃப்ட்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப கிளாஸாக இருக்குது. இது சொன்னேன்ல இந்த கிளிட்டர் பேக், அதில் வந்து ஒயிட் கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நைஸ் நைஸ், ஃபுல்லாக இந்த ரேக் ஃபுல்லாக வந்து ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. ஆனால்
நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு வந்தால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப பேஷன்ஸோட ரொம்ப ஆர்வமாக நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நான் வந்து ஒரு தீவிரமான ஷாப்பிங் ஃபேன், எனக்கு வந்து ஷாப் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். என் பையெல்லாம் வந்து சின்ன வயசில் கூட்டிகிட்டு போன வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு கிளம்பும்போது அம்மா இன்னும் இருட்டவே இல்லை அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்பான். நான் அந்த மாதிரி ஷாப் பண்ணுவேன், நான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நிறைய அதுக்குன்னு நிறைய அள்ளிட்டு வரமாட்டேன், ரொம்ப பார்த்து 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 வாங்குவேன். யாருக்காவது வாங்க போனாலும் அது மாதிரி தான். ஸோ அதனால் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கும். அண்டு மேல் வாட்சஸும் இருக்குது, ஃபீமேல் வாட்சும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து சும்மா ஸ்ட்ராப் கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது, ஃபேன்சியாக. அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட்பேக்கில் போட்டு போகல, அதெல்லாம் கூட இருக்குது இங்கே குட்டி குட்டியாக, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கேர்ள்ஸ் தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து இந்த ஃபேன் பற்றி சொல்லுங்க. நான் வந்து ஷூட்டிங்கில் இது எல்லாருமே வச்சுருப்போம். அப்பா நல்லா இருக்கு, காற்று குழுகுழுன்னு இருக்கு மாப்பிள்ள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலும் அருவியில குளிச்சது போல இருக்குதா. இது கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க. முன்னாடியெல்லாம் வந்து மலேசியா சிங்கப்பூர் அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இப்போல்லாம் வந்து இங்கேயே நிறைய கிடைக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம கனி கலெக்ஷன்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது இந்த குட்டி ஃபேன். இந்த விஞ்சைன் பாருங்கள், நல்ல பெரிய மெகா சைஸில் இருக்குது, அப்படியே வைப்ரேட் ஆகுதுங்க. இதை நம்ம தொடும்போது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது ஃபுல்லாக, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சத்தம். இது நார்மலாகவே வீட்டில் நம்ம மாட்டி வச்சோன்னா, நம்ம ஃபேன் போட்டால் இல்லை காற்றுக்கு இது அசையும் போது அந்த சத்தம் வந்து வீடு ஃபுல்லாக ஒழிச்சுதுன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை பார்த்து வாங்கணும், வாங்கும்போது அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். இங்கே நல்லா இருக்குங்க, நல்ல அழகழகான விஞ்சைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே சுற்றி பார்த்தோன்னா நிறைய உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லேருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது, நிறைய இருக்குங்க. நம்ம வந்து இங்கே ஒரு பொறுமையோடு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன இடம் அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ பொருட்கள் இருக்குது. இந்த ரேக் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ஹேர் பேண்ட்ஸ், வித்தியாச வித்தியாசமான ஹேர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா அழகழகாக இருக்குது இந்த பேண்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் டாய்ஸ் இருக்குங்க, நார்மல் டாய்ஸ் கிடையாது, இதுலேயுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லவா, கிட்ட வாங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கூட்டிட்டு வந்து நம்ம மட்டும் ஷாப் பண்ணிட்டோம், நம்ம மட்டும் கம்மல் வாங்கணும் செயின் வாங்கணும் அப்படின்னு இல்லாம குழந்தைங்களுக்கு டாய்ஸும் இருக்கு, ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு, கிட்ஸ் பேக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இல்லாத பொருட்களே கிடையாதுங்க. ஒரு 100% ஃபேமிலி ஷாப்னு கூட சொல்லலாம். நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. ஏன்னா ஆண்களுக்கு இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வாட்சஸ் இருக்குது, வாலெட் இருக்குது, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நம்ம கனி கலெக்ஷன்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ரவுண்ட் அடிச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது இல்லை? உங்கள் கண்ணில் மாட்டாத ஒரு ஐட்டம் நான் கடைசியாக காமிக்கட்டுமா, இங்கே பாருங்கள், ட்ராலி வித் ஹேண்ட்பேக், மேட்சிங் மேட்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே கப்பல் ட்ரெஸ் மாதிரியே கப்பல் பேக்கும் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டிங்க. அதுதான் முக்கியம், எப்பவும் சொல்கிற மாதிரி குவாலிட்டி தான் நம்ம வந்து பார்ப்போம். அழகாக இருக்குது இந்த பேக். ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸும் வச்சுக்கலாம். ஸோ 2-in-1 அண்டு செட்டாக இருக்குது, நம்ம எப்போ கேட்குற மாதிரி செட்டாக இருக்குது. இதில் 2 கலர் இருக்குது, இன்னும் நிறைய கலர்ஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி இது வந்து ட்ராவல் பேக் தான், இதுவுமே நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அண்டு முக்கியமாக வந்து நியூலி பார்ன் குழந்தைகள் இருக்காங்களே, அந்த அம்மாக்களுக்கு இந்த மாதிரி பேக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குமா. அண்ட் நிறைய திங்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வாங்கினேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
நல்ல பிளாக் கலரில் கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இது சூப்பர் பா, இது நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் வாங்கின பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மயிலாப்பூரில் லெஸ் கார்னர்லேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா நம்ம டேங்க்குக்கு முன்னாடியே இந்த ஷாப் இருக்குது. கார்னரில் இருக்கும், குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் குட்டியாக இருக்கேன்னு நினச்சி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய அலிபாபா குகைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். அவ்வளோ திங்ஸ் இருக்கும் புதையல் மாதிரி. ஸோ ஒரு முறை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கனி கலெக்ஷன்ஸ், யூனிக் ஆக்சசரிஸ் இதுதான் இவங்களுடைய டேக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம கனி கலெக்ஷனுடைய நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் தினம் தினம் வர அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டேட்டஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது குரூப் மாதிரி வச்சு அதில் அனுப்புறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், நம்பரை மட்டும் சேவ் பண்ணிட்டா போதும் கனி கலெக்ஷன்னு. நீங்கள் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களால் உடனே வர முடியும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி ஆப்ஷனும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுங்கள்.